ஹலோ தீபா மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வித்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். இப்ப வந்து இந்தியால வந்து இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் தடை பண்ணிருக்காங்க. ஆமா, சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிரைம் மினிஸ்டர் சார் இது கொண்டதுக்கு முன்னாடி எங்க டைரக்டர் வந்து ஃபர்ஸ்டே எங்க படத்தை சொல்லிட்டாரு, பிச்சைக்காரன் படத்திலேயே. So, this is such a nice, lovely scene. In fact, na Sashi kitta ka na innum pesala. I'm sure ellarum ungala maadhiri nariya per avanga ketirupaaru nenikiren, ketupaanga nenikiren. Kandipa. Yeah, it's nijamaane indha Sashi vandu oru deerghadarshi na solanum. Okay, neenga personally indha oru action vandu eppadi paakringa ma'am? தெரியல எனக்கு வந்து ப்ராபப்ளி சிட்டில இருக்கிறவங்க, அப்கோர்ஸ் நான் இந்த நியூஸ்லாம் பார்ப்பேன். நான் இந்த மாதிரி நம்ம வந்து போய் பேங்க்ல போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸ்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், அந்த டைம் லைனோட டெட்லைனோட கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் ஊர்ல இருக்கிறவங்கலாம் தெரியல எனக்கு, கிராமத்துல இருக்கிறவங்க. ஆனா எத்தனை பேர் 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த கையில வச்சிருப்பாங்க அதுவும் தெரியாது நமக்கு. பட் எனக்கே வந்து இப்ப பாத்தீங்கன்னா என் கையில வந்து ஐ ஹாவ் ஒன்லி 500 and 1000 ரூபீஸ் நோட்ஸ் தான் கொண்டிருக்கேன். இப்ப ஊர்ல வந்து இறங்கின உடனே எனக்கு டாக்ஸி இது பண்ணா கூட எனக்கு ஐ டோன்ட் நோ என்ன பண்ணுவேன்னு தெரியல எனக்கு. ஐ ஹவ் டு தெரியல எனக்கு இந்த மாதிரி ஊர்ல ஊரை விட்டு வந்திருக்கிறவங்க கையில பணம் இல்லைன்னா போய் இல்லாட்டி ஏர்போர்ட்ல இறங்கி உடனே ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்து அப்படி அந்த மாதிரி பண்ணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கதான் இருக்க போகுது. பட் அது எல்லாத்தையும் மீறி அவரது நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்ற மாதிரி கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு தான் வழி அப்படின்னா, நம்ம எல்லாரும் வந்து அஸ் அ லைக் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவா நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் தான் பண்ணணும் இல்லையா? இப்போ வந்து யுஎஸ்ல இருக்கீங்க, ரைட்? எப்படி இருக்கு அங்க ட்ரம்ப்போட விக்டரிக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கு மேம் அங்க? ட்ரம்ப்போட விக்டரினா, see first of all வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்பிள் வந்து அவருக்கு தான் ஓட் பண்ணிருக்காங்க. அவர் வரணும்ங்கறதனால தான ஓட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. சோ இது எப்படி அமெரிக்கால ரெஸ்பான்ஸ் அப்படினு சொல்லணும்னா, இப்ப ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஸ்டெடியா இருக்கு. So that is a good positive sign அது. Okay. And obviously Trump supporters தான் வந்து celebrate பண்ணிட்டு இருக்காங்க. Super. அப்படி தான் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து I want to say that at personal level வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா I'm an immigrant. Okay. நம்ம வந்து இந்தியால இருந்து இங்க வந்து இருக்கோம். And I'm a woman. சோ இப்போ வந்து அமெரிக்கால வந்து ஒரு விமன் பிரசிடென்ட் ஆகிறத பாத்திருந்தோம்னா அது ஒரு நடந்திருந்துச்சுன்னா ரொம்ப அஸ் அ விமனா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து அது நடக்கல. சோ அந்த வகையில வந்து இட்ஸ் ரியலி சேட் எனக்கு. எனக்கு அட் பர்சனல் லெவல் வந்து நடக்கலன்ட்டு ஈவன் தோ அமெரிக்கால ட்ரம்ப் சப்போர்டர்ஸ் தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தா கூட எனக்கு பர்சனலா வந்து ஐ வாஸ் டிசப்பாயிண்டட். இப்போ ஒரு பார்ட்டி இப்போ நம்ம நம்ம ஊர்லயுமே எடுத்துட்டோம்னா வந்து இப்போ மேஜர் பார்ட்டிஸ் இருந்தாங்கன்னா வந்து பாதி பேர் வந்து பொதுவா சொல்லணும் ஜெனரலா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப வருஷமா இந்த கண்ட்ரில இருக்காங்கல்ல நம்ம இந்தியால இந்த 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்களால வந்து இந்த ரிபப்ளிகனோட ஐடியாலஜிஸ் அண்ட் பாலிசிஸோட நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலி. ஓகே ஓகே. ஸோ அவங்கெல்லாம் வந்து தே ஹவ் ஆல்வேஸ் பீன் சப்போர்ட்டிங் ட்ரம்ப். இப்போ லிபரல்ஸ் வந்து இந்த டெமோக்ராட்ஸ் வந்து எல்லாம் லிபரல்ஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த இந்தியன்ஸ் எல்லாம் லிபரல் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து வி ஆர் ஆல் டிசப்பாயிண்டட். ஸோ அது இந்தியன்ஸ் வந்து இப்படிதான் இப்போ இப்போ ரைட் நவ் கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இங்க இந்தியன்ஸ்னே விட்டுருங்க, இப்போ யார் வந்து அந்த பதவிக்கு நிக்கிறாங்க கண்டெஸ்ட் பண்றாங்கிறது இல்லாம லாயலா இந்த பார்ட்டிக்கு வந்து நான் வந்து இவங்களுக்கு தான் ஓட் போடுவேன், டெமோக்ராட்ஸ்க்கு மட்டும்தான் ஓட்டு போடுவேன், யார் வந்து நின்னாலும் பரவாயில்ல, நான் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. Not just Indians, I'm talking about general Americans பத்தி நான் சொல்றேன். Whether okay, Trump வந்து எனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா நான் வந்து லாயல் ரிபப்ளிகன் பர்சன், அதனால அந்த பார்ட்டிக்கு தான் ஓட் போடுவேன் அப்படின்னு சொன்ன மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. டிவிலாம் கூட நிறைய இன்டர்வியூலாம் பார்த்திருக்கேன் அப்படிலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி ட்ரம்ப்போட விக்டரியே வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு ஷாக்கா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஹிலாரி தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட். அதுக்கு நாங்க எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அதுக்கேத்த மாதிரி இந்த எக்ஸிட் போல்ஸ் அது எல்லாமே அந்த மாதிரி இருந்ததுனால நிறைய நம்மளாம் நம்பிட்டு இருந்தோம் ஹிலரி வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் இப்போ பாத்தீங்கன்னா லுக்ஸ் லைக் இப்போ எப்படி தெரிய என்ன தெரிய வருது இந்த ரிசல்ட் மூலமா என்ன என்ன டீப்பாவா நான் சொல்றேன், லுக்ஸ் லைக் இந்த மெஜாரிட்டி ஆஃப் த யூஎஸ்ஏ வந்து ஒரு விமன் பிரசிடென்ட்டை ஏத்துக்கிறதுக்கு இன்னும் தயாராகல அப்படின்னு தோணுது நம்பர் ஒன். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு மற்ற கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் போயிடுச்சு இல்ல இந்த லாஸ்ட் இதுல. ஸோ யார் வந்து ட்ரம்ப் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப் வந்து ஹி வில் பிரிங் த ஜாப்ஸ் பேக் டு யூஎஸ் அப்படின்ட்டு.
ஸோ அது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து அவர் வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறது வந்து இந்த தேர்ட் பார்ட்டி ஓட்டர்ஸ்க்கு மக்கள் ஓட் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இவங்களையும் ஹிலரியும் பிடிக்கல ட்ரம்ப்பையும் பிடிக்கல, ஆனா யாருக்காவது ஓட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேர்ட் பார்ட்டி ஓட்டர்ஸ்க்கு ஓட் பண்ணும் போது அவங்க ஓட் வந்து அவங்க ஓட்டெல்லாம் ஹிலரிக்கு கிடைச்சிருந்தா ஹிலரி வின் பண்ணிருக்கலாம். இல்ல இப்ப வந்து ட்ரம்ப்புக்கு போயிருந்த போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த மார்ஜின் வந்து இன்னும் வந்து கம்மி ஆயிருக்கலாம் அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த விக்டரி மார்ஜின்ஸ், ரைட்? அதுதான் ஆக்சுவலி எல்லாத்தையும் விட ஹிலரி ஏன் தோத்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜோக்கா சொல்லணும் அப்படின்னா ப்ராபபிளி பாலிட்டிஷியன்ஸே வேணாம், ஒரு பிசினஸ் மேன் வந்து இப்போ இந்த மாதிரி நாட் ஆளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இஸ் அ பிசினஸ் மேன், இஸ் நாட் அ பாலிட்டிஷியன், ரைட்? அது ஒண்ணு. அண்ட் எல்லாத்தையும் விட ஈவன் தோ ஹிலரி வந்து ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் என்டோர்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு, அதையும் மீறிதான் வந்து அவங்க தோத்துருக்காங்க இப்போ, ரைட்? அண்ட் இப்போ ஹிஸ்டாரிக்கலா வந்து ப்ளூ ஸ்டேட் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டாவே இருந்த லைக் பென்சில்வேனியா, விஸ்கான்சின், மிஷிகன், அவங்க எல்லாம் வந்து தே ஓட்டட் ஃபார் ட்ரம்ப் இப்போ. அவங்க எல்லாம் வந்து மாறிடுச்சு, அவங்க லாயல்டி வந்து ரிபப்ளிகன்ஸ்க்கு ஓட் பண்ணிருக்காங்க இப்போ. இதெல்லாம் தான் காரணம் ஆக்சுவலி ஏன் ஹிலரி தோத்து ட்ரம்ப் வின் பண்ணாங்க அப்படிங்கறதுக்கு நான் நினைக்கிறேன். ஓகே, ட்ரம்ப்போட வெற்றி வந்து மத்த கண்ட்ரீஸ்க்கு எப்படி மேம் இருக்க போகுது? ரியலி ஹார்ட் டு சே. இவர் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ண போறாரு, அவர் உங்க பாலிசிஸ் நிறைய எலெக்ஷன் கேம்பெயின் போது சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் பண்றேன் அப்படின்ட்டு. பாலிசிஸ்ல மெயின் இது பாத்தீங்கன்னா வந்து மத்த நாடுகள்ல இருந்து நம்ம ஜாப்ஸ் எல்லாம் கொண்டு வரது, அதுக்கப்புறம் வந்து இந்த இமிகிரன்ஸ் எல்லாம் வந்து நாட்டுள்ள எஸ்பெஷலி முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து உள்ள வர விடாம பண்றது, அப்புறம் இந்த மெக்சிகோல இருந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் வந்து நாட்டுள்ள வரக்கூடாது, அவங்களுக்கு நடுல பார்டர் கட்டுறது, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா இல்லையா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது மூணு எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். சோ இதுல இந்த பாலிசிஸ்லாம் வந்து அவர் வந்து நம்ம சொல்றது ஒண்ணு, ஆக்சுவலா என்ன பண்ண போறாருங்கிறது ஒண்ணு, ரெண்டாவது விஷயம், ரைட்? சோ அத வந்து அவர் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணி அந்த ப்ரப்போஸ் பண்ணும் போது அதை வந்து இந்த ஹவுஸ் அண்ட் செனேட் வந்து அப்ரூவ் பண்றாங்க, அப்ரூவல் ஃபர்ஸ்ட் வாங்குறோம் இதை ப்ரப்போஸ் பண்றது. ஆக்சுவலி கோஸ் டு த மத்த கண்ட்ரியோட போய் உட்கார்ந்து பேசும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இதுல சோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்கு. சோ நம்ம எல்லாமே வெயிட் பண்ணி தான் பாக்கணும் என்ன நடக்க போகுது, எப்படி அவங்க ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரிஸ் இருக்க போகுதுங்கிறது வந்து we really need to wait. இதனால வந்து இந்தியன் எம்ப்ளாயிஸ்க்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா மேம்? நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு ஒன்றும் சேஞ்ச் எல்லாம் ஒன்றும் இருக்காது, மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே எனி மேஜர் சேஞ்சஸ் வந்து டைம் எடுக்கும், நம்ம பொறுத்திருந்து தான் ஆக்சுவலி பார்க்கணும் இல்ல. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் கூட ஒர்க் பண்ண போறது இப்போ ட்ரம்ப் வந்து மேபி எ பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், பட் அவர் கூட அங்கே ஹவுஸ்லயும் செனட்லயும் அவங்க அவங்க கூட இருக்க இதுலயும் ஒர்க் பண்ண போறது வந்து பாலிட்டிஷியன்ஸ், ஹார்ட் கோர் பாலிட்டிஷியன்ஸ், ரைட்? ஸோ அவர் நினைக்கிறது எல்லாம் வந்து எல்லாமே எல்லாம் பண்ணவும் முடியாது அப்படியே, தென் ஜஸ்ட் லைக் தட். ஏன்னா இப்போ இந்திய இந்த யூஎஸ் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா மூணு பிரான்ச்சஸ் இருக்கு, ஒன்னு வந்து எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச், அதுதான் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர் வந்து இது பண்ணாரு. ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச் இருக்கு, இந்த ஹவுஸ் அண்ட் செனேட். இப்ப எந்த லா எதுவும் பாஸ் பண்ணணும்னா கூட அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ணணும். அண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம், அது வந்து சுப்ரீம் கோர்ட், 9 ஜஸ்டிஸ் இருப்பாங்க. இப்போ இவங்க அந்த ட்ரம்ப் அஸ் அ பிரசிடென்ட் வந்து இப்போ நம்ம இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா என்ன பண்ணாலும், நாட் ஓன்லி தட், எனி பாலிசிஸ் அவர் வந்து பாஸ் பண்ணா கூட இந்த ஹவுஸ் அண்ட் செனட் வந்து அவங்க அப்ரூவல் எடுத்துட்டு தான் பண்ண முடியும், நம்பர் ஒன். பட் ஒன் திங் வித் ட்ரம்ப் விக்டரியில பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் லாங் டைம் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லையா, மூணு பிரான்ச்சஸ், மூணுமே வந்து இப்ப ரிபப்ளிகன்ஸ் இருக்காங்க, ஹவுஸ் அண்ட் செனட் ரிபப்ளிகன் மெஜாரிட்டி, ஜுடிஷியல் சிஸ்டம்ல சுப்ரீம் கோர்ட் வந்து நாலு பேர் டெமோக்ராட்ஸ், நாலு பேர் ரிபப்ளிகன் இருக்காங்க. ட்ரம்ப் வந்து இப்ப 9th ஜஸ்டிஸ் வந்து நியமிக்க போறாரு, அவர் கண்டிப்பா ஆப்வியஸா வந்து ரிபப்ளிகனா தான் இருக்க முடியும், அதனால அவங்களும் மெஜாரிட்டி வந்து அவங்க தான் இருப்பாங்க. ஸோ வி ஹவ் டு சி எப்படி இருக்க போகுது, இது ஆல் ரிபப்ளிகன் சிஸ்டம், ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி அப்படிங்கறத வி ஹவ் டு சி. ஓகே, ஸோ சோஷியல் நெட்ஒர்க்கில் இன்னொரு அப்டேட்டும் நாங்கள் பார்த்தது என்னென்னா மேம், நிறைய பேர் வந்து நிறைய இந்தியன்ஸ் வந்து கனடாக்கு வந்து இமிகிரேட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதனால வந்து அந்த ப்ரொசீஜர் பார்த்து சைட்டே பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாரும் அந்த மாதிரிலாம் பேசல, எக்ஸப்ட் த ஃபேக்ட் வந்து அஃப்கோர்ஸ் கனடா வெப்சைட் வந்து டவுன் ஆயிருந்துச்சு, அண்ட் தெர்ல இட் குட் பி எனி இமிகிரன்ஸ், ரைட், நாட் ஜஸ்ட் இந்தியன்ஸ். ஓகே, ஒபாமா அவரை வந்து எப்படி குட் பை சொல்ல போறீங்க? ஸோ இது வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்குல்ல, ஏன்னா அவர் வந்து ஹீஸ் லைக் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பிரசிடென்டா இருந்தார், நாட் ஓன்லி ஃபார் அமெரிக்கன்ஸ். ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறைய பேர் வந்து ஐயோ இன்னொரு ஒன் மோர் டேர்ம் வந்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதா எல்லாருடைய ஃபீலிங்குமே.
because he was such a nice, sweet president and ellarudeyum friendly ah. It's going to be hard. Ellarku avarku goodbye solradhu. Okay, anything you'd like to share, ma'am? Yeah, as I said, as a woman, I was disappointed. I am disappointed. Hilary varla angirthu. நீங்க மட்டும் இல்லை, ஆக்சுவலி நிறைய பேர் வந்து லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் மேம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம், எப்போ நீங்கள் இந்தியா வரீங்க? ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வந்துடுறேன்னா, நடுவில் வந்து இப்போ ஏஆர் முருகதாஸ் படம் பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னா, மகேஷ் பாபு தமிழ் அண்ட் தெலுங்கு பைலிங்குவல். ஸோ அந்த படத்து நடுவில் ஒரு பிரேக் இருந்துச்சு எனக்கு, அவங்க வேற சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்றதுனால என்னோட சீன்ஸ் வரதுக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் ஆகும். நாங்க சரி இங்க ஃபேமிலியோட வந்து தீபாவளி கொண்டாடிட்டு ட்ரம்ப் அந்த எலெக்ஷனையும் பார்த்துட்டு கிளம்பி வரணும் இப்போ. ஓகே மேம், சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு நிறைய படங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். தேங்க்ஸ் வித்யா, தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. யா பை, தேங்க்யூ மேம், டேக் கேர் மேம்.